இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருச்சி சமயபுரம் அருகே 3 அரசு டாஸ்மாக் கடைகள் பார வசதியுடன் செயல்படுகின்றன. இங்கு 24 மணி நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை நடப்பதாக கூறப்படுகிறது. இது தெரிந்தும் சமயபுரம் போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் ஓராண்டுக்குள் 2 கொலைகள், வழிப்பறி, செல்போன் திருட்டு, அடிதடி என பல குற்ற சம்பவங்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சமயபுரம் அடுத்த மாடுகுடி கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் விஜய் தனது நண்பன் அஜித்துடன் சேர்ந்து 4 ரோடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் அதிகாலை 3:30 மணி அளவில் மது குடித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே போதையில் வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த விஜய் அஜித்தை விறகு கட்டையால் அடித்துள்ளார். பதிலுக்கு அஜித் பீர் பாட்டிலால் விஜயின் தலையில் அடித்ததில் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கேயே மயங்கி விழுந்தார். தகவலிருந்து வந்த சமயபுரம் போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த விஜய், லேசான காயத்துடன் இருந்த அஜித் இருவரையும் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சம்பவம் தொடர்பாக டாஸ்மாக் பாரை செய்தியாளர்கள் வீடியோ எடுக்கச் சென்றபோது சமயபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாந்தி அனுமதி மறுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பதை தடுக்காமல் பட்டப்பகலில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை வீடியோ எடுக்க விடாமல் தடுத்தது சமயபுரம் போலீசார் மதுபான பார் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருப்பது வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.